வழியில் சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளில் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் பயமுடன் வாழும் வழியை காட்டுவார் வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம் வானக தந்தையெல்லாம் வணங்கிடுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கோதுமையின் குழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார் மாலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று வாழ்வு வழங்கும் வள்ளல் இயேசுவின் திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கும் திருச்சமூகத்தையும் பாசமிகு பங்கு தந்தையையும் திரு உடல் திரு ரத்தம் பெருவிழாவில் அன்புடன் அழைக்கிறோம் மன்னாவால் உண்பித்த இறைவன் இப்போது அவரே வாழ்வு தரும் உணவாக வந்துள்ளார் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவரின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்று இறைவன் அவரது இரத்தத்தையும் சதையையும் நமக்கு உணவாக தந்திருக்கிறார் இந்த பேரிடர் காலத்தில் அவரது உணவை உண்ண முடியாமல் இருக்கும் நாம் அந்த நற்கண்ணை நாதருக்கு எதிராக செய்த பாவங்களுக்கும் அலட்சியங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு விரைவில் ஆண்டவருடைய பலியில் இணைந்து வாழ்வு தரும் உணவை உட்கொள்ளும் பாக்கியமடைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது விமோத்குமார் நிஷா மேரி குடும்பத்தார் பெற்ற நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் பெஞ்சமின் செசிலியா குடும்பத்தார் அடைந்த நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் சந்தோஷ் சிந்து இந்த குடும்பம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் சோசை மேரி அந்தோனி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றிதலாக கொடுக்கப்படுகிறது மேலும் விரோ ஜோஷ்வா ஜஸ்வினி நற்படிப்பு மற்றும் வீட்டு தொடையில் நீங்கவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது இறுதியாக மரித்த ஜெயி அகஸ்டின் அம்மாளுடைய அம்மாள் தெய்வான இவருடைய ஆண்மிலை பாட்டிற்கும் மரித்த எஸ் அந்தோனியினுடைய ஆண்மிலை பாட்டிற்காகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நாம் தூய்மை மிகு கிறிஸ்தவனுடைய திரு உடல் திரு இரத்தத்தினுடைய பெருவிழாவை அதாவது தேவனக்குணை திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தன்னுடைய கொள்கை திருட்டிலேயும் தேவனக்குணை பற்றி குறிப்பிடும் பொழுது தேவனக்குணைத்தான் நம்முடைய கிறிஸ்துவ அன்றாட வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக அது இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் தான் தேவனக்கனுடைய அருமை பற்றி நாம் உணர முடிகிறது எத்தனை முறைத்தான் எவ்வளோ நேரம்தான் அன்புக்குரியவர்களே மாதா டிவியிலே நாம் போசை பார்த்தாலும் ஆசை நம்மையை வாங்கினாலும் கூட தேவனக்கனுடைய ஆண்டுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலி நேரத்திலே நாம் பெறாவிட்டால் அந்த ஒரு குறைதான் சாதாரண குறையில் பெருத்த குறை இதை நாம் உணர்கின்றோம் குருக்களாகி நாங்கள் அதிகமாக உணர்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகிறோம் ஆனால் பொது நிலையினராகி நீங்கள் இந்த நக்கனுடைய அருமை இந்த நாட்களிலே உணர முடிகிறது அது இல்லாமல் ஆன்ம உணவு இல்லாமல் நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் அது எடுபடாது
आम उणुदान देवन अणतान इत कोरोना वैरसकूर शक्ति अभी अनुपलिन तुक इत महत्न अरसाधन आणुटे तिर उड़ तयारोड़ नाम उकोम रे व तयारी आंमी तयारी पापम आसाम शरीर तयारी नागरिक सापड़ इतग तयारोड़ नाम दीव मुनवंक्रोम दीव को पाड़ो वांगिटोम पाटपाड़े नेरते से नमें येसुव नाम उड़क्रोमा सीधि देवन अणय वराधने पर मटमल अब नम्बे आंमी उ तीय सकूर बलते अमक तरह एल नो तांगिकलकूर उमक तरह उणर्वोम तयारिपिन देवन पा एंर ध्यान नाम से नेर मनमी आंटे मंडिप केपम सहोद सहोद नान पवियने तवरी पाव पल पावे आगे इोद कन्यान मरियादर अहोद सहोद उम इन आंवर नम पावंगले मन्नित्तु नम्मै निलै वाल्वुक्कु अड़ैत्तु सेल्वारागे Oh, yeah.
இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழச் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாயே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
போர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா மின்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தம் தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய தசை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார்,
நானும் அவரால் வாடுகிறேன். அதேபோல என்னை தின்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரியே சகோதரனே, ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த இளம் பெண்கள் கல்லூரி முடித்தவுடனே காரசாரமாக பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்களில் ஒருத்தி தன்னுடைய தோழியை பார்த்து, ஏண்டி சமீபத்திலே உன்னுடைய லவர் லவ் லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாரே, என்னடி நீ அதை செய்த என்று தோழியிடம் கேட்கின்றாள். அவளுடன் செல்லும் அவளுடைய மற்றொரு தோழி. உடனே அவள் பதில் கூறுகின்றாள், என்னுடைய லவர் அனுப்பிய அந்த லவ் லெட்டரில் எழுத்து பிழைகள் அதிகமாக இருந்தன, கிராமர் மிஸ்டேக்கும் அதிகமாக இருந்தது, எனவே ரெண்டையும் திருத்திவிட்டு அவனுக்கே நான் திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று பதில் கூறுகின்றாள். அன்புக்குரியவர்களே, எழுத்து பிழைகளையும் அதே நேரத்தில் கிராமர் பிழைகளையும் லவ் லெட்டரில் பார்க்க முடியாது. அன்பு ஒன்று மட்டும்தான் அதிலே நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, எப்போ அப்படி இல்லை என்றால் அது உண்மையான காதலாக அது இருக்கவே முடியாது என்பது நமக்கு நன்கு தெரியும். இது போன்றுதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் அவருடைய மனித வாழ்விலே இருக்கக்கூடிய எழுத்து பிழைகளையும் கிராமர் மிஸ்டேக்ஸ் இலக்கண பிழைகளையும் அவர் பொருட்படுத்தாமல், அதாவது அவருடைய குற்றம் குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களை தள்ளிவிட்டவர் அல்ல, மாறாக அவர்களோடு அன்பின் உடன்படிக்கையை அவர் செய்து கொண்டார். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ பேர் போன இனம் ஜாதி மக்கள் இருந்தாலும், சின்ன ஜாதி சின்ன இனம் அதாவது இஸ்ரேல் இனத்தை தன்னுடைய ஜனமாக தன்னுடைய இனமாக கடவுள் தேர்ந்து கொள்கிறார். பாருங்க, இனிமேல் நான் மட்டும்தான் உங்களுடைய தெய்வம், நீங்கள் மட்டும்தான் என்னுடைய மக்கள் என்று சொல்லி அவர்களோடு ஒரு அன்பின் உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார். இது எப்படி நடக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே மோயிசன் வழியாக இந்த உடன்படிக்கையை அவர் செய்து கொள்கின்றார். மிருகனுடைய இரத்தத்தை எடுத்து பாதி இரத்தத்தை பீடத்தின் மீதும் பாதி இரத்தத்தை ஜனங்கள் மீதும் மோயிசன் தெளிக்கின்றார். இருவரோடு இந்த பீடம் கடவுளை காட்டுகிறது. ஜனங்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் என்ன என்பதை மிருகங்களின் இரத்தத்தை தெளித்து மோசே இந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். ஆனால் நமக்கு தெரியும், இந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் மக்கள் இல்லை. எனவே அவர்களை அந்நியருக்கு அடிமையாக அனுப்புகிறார். பபிலோனியர், பிலிஸ்தியர், அசிரியர் இவர்களுக்கு அனுப்புகிறார். ஆனால் அதே நேரத்திலே இறைமையாக இறைவாக்கின் வழியாக அன்புக்குரியவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? 31:31 எரேமியா, நாட்கள் வருகின்றன, இந்த மக்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ளப் போகிறேன். எனவே தான் அந்த புதிய உடன்படிக்கையை தான் அன்புக்குரியவர்களே இயேசு கடைசி ராப்போசனத்தின் போது அவர் செய்து கொண்டார். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 22:20 நாம் படிக்கின்றோம். இந்த கிண்ணம் உங்களுக்காக இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அதைத்தான் வசிகர் வார்த்தையில், இது
நிலையான புதிய உடன்படிக்கையினுடைய கிண்ணம் அதே வார்த்தைகளை குருவானவர் நடுப்போசையிலே தேவ வசீகர வார்த்தைகளை இதே வார்த்தைகளைத்தான் சொல்கிறார். எனவே அந்த புதிய உடன்படிக்கையை தான் ஆண்டவர் இயேசு கடைசி ராப்போசனத்தின்போது செய்து கொண்டார். இந்த வார்த்தைகள் அதைத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய பெருவிழா, தேவன் அக்கருணை பெருவிழா. நற்கருணை என்பது அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் உடன்படிக்கையை அது நினைவூட்டுகிறது, அது நிலைப்படுத்துகிறது. துவக்கத்திலே நான் சொன்னது போல இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தேவன் அக்கருணைத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் உச்சமும் ஊற்றுமாக அது இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. எனவே நற்குணம் என்பது மற்ற பொருட்களைப் போல் அல்ல, மாறாக மீட்பின் வரலாற்றை அது தன்னகத்தையே கொண்டிருக்கிறது. மீட்பின் வரலாறு துவக்கத்திலிருந்து ஆண்டவர் எப்படியெல்லாம் மீட்பு நம்மை மீட்க அவர் எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் முயற்சி செய்தார், அந்த மீட்பின் வரலாற்றை தன்னகத்தையே கொண்டது தான் நற்குணை அன்புக்குரியவர்களே. எனவே அது முதலில் கிறிஸ்துனுடைய பாடுகளை அது நமக்கு நினைவூட்டுகிறது. இறந்த காலம் நம்முடைய அகமானது அருளால் நிரப்பப்படுகிறது. தேவனக்குணை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நிகழ்கால். பிறகு வரவிருக்கும் விண்ணக மகிமைக்கு ஒரு அச்சாரமாகவும் இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே என் தசை உண்டு என் இரத்தத்தை குடிப்போ நிலைவாழ்வை கொண்டிருப்ப வரவிருக்கும் விண்ணக அந்த மகிமைக்கு அச்சாரமாக இருப்பது தான். எனவே தான் தேவனக்குணை மீட்பின் மீட்பை புதிய உடன்படிக்கையை தண்டகத்தை கொண்டு கதிரவன் தோன்றி மறையும் வரை அது செயல்படுகிறது. இப்போ இங்கே பகல், அமெரிக்காவில் மற்ற இடத்துலலாம் இரவு. இது முடிஞ்ச உடனே தொடர்ந்து நற்குணை வழிபாடு வழி செலுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நற்குணை வழி என்பது கல்வாரி பலியை புதுப்பிப்போம் பலி. கல்வாரி பலியை அது நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறது. கல்வாரி பலி நீங்காத நினைவு சின்னமாக இந்த நற்குணை பலி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே அன்புக்குரியவர்களே நாம் என்ன பார்த்தோம்? பலி ஒப்பு கொடுக்கும் குரு வேற, பலிப்பொருள் வேற, பீடம் வேற. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள அந்த பிளவு கேப் சரி செய்யப்படுகிறது. குருவும் அவர்தான், செம்மறி ஆட்டுக்குட்டி பலிப்பொருளும் அவர்தான், பீடமும் சிலுவையும் அவர்தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதை புரிந்து கொண்டால்தான் நற்குணை பலியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த சிலுவை பலியினுடைய கல்வாரி பலியினுடைய நீங்கா நினைவு சின்னம்தான் நாம் அன்றாடம் ஒப்புக் கொடுக்கும் இந்த நற்குணை பலி. எனவே இவற்றிற்குள்ளே அந்த கேப் நிறைவு செய்யப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்து நமக்காக தம் இன்னுயிரை கொடுத்தது எதனுடைய வெளிப்பாடு? நட்பின் வெளிப்பாடு. யோவான செய்தியிலே 15:13 சொல்வது போல தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இருக்க முடியாது. எனவே அன்பினுடைய உச்சக்கட்டம் தியாகம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பில்லாமல் அன்புக்குரியவர்களே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். உதாரணம் ஏதாவது இருக்கா சொல்லுமா? அன்பில்லாமல் மற்றவர்கள் கொடுத்தான் கொடுக்கலாம். பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடா சனிய, அன்பில்லாமல் வேண்டா வெறுப்போட கோபத்தோட நாம் பிச்சை போடலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே கொடுக்காமல் நாம் நிச்சயம் அன்பு செய்ய முடியாது. கிறிஸ்து நம்மை அன்பு செய்தார். எனவே தான் தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்திருக்கிறார். இந்த நற்செய்தியிலே 6:51 யோவான் நற்செய்தி 6:51 தெளிவாக சொல்லுகிறார், எனது தசையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே என சட்ட நூலிலே அன்புக்குரியவர்களே நாம் வாசிக்க கேட்டோம், முறையிடுகிறார்கள் மோயசினிட மக்கள், ஏயா பசியா சாவடிக்கவா இங்கே கொண்டு வந்த? அப்பொழுது கடவுளிடம் போய் சொல்கிறார், கடவுள் மன்னாவை அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அவருடைய பசி ஆற்றுவதற்காக.
ஆனால் இயேசு சொல்றார் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் குறிப்பிடும் பொழுது மன்னாவை உண்டவர்கள் இறந்தார்கள் ஆனால் நான் கொடுக்கும் உணவை உண்பவனோ என்றுமே சாக மாட்டான் நிலைவாழ்வை அவன் கொண்டிருப்பான் 58வது நற்செய்தியின் முடிவிலே நாம் வாசிக்க கேட்டோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த கொடுத்தலிலே மூன்று வகையான கொடுத்தல் இருக்கிறது ஒன்று உள்ளதிலிருந்து கொடுத்தல் உதாரணம் தெரியுமா உள்ளதிலிருந்து கொடுத்தல் ஜக்கே 4 மடங்காக நான் கொடுத்து விடுகிறேன் உள்ளதையெல்லாம் கொடுத்தல் உதாரணம் ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்ததெல்லாம் போட்டுட்டான் காணிக்கை பெற்று உள்ளதெல்லாம் கொடுத்தல் 3வது வகை என்னது கொடுத்தல் தன்னையே கொடுத்தல் அதுதான் இயேசு செய்திருக்கிறார் நம்மையே நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இல்லை என்றால் நற்குணை கொண்டாட்டம் வெறும் ஒரு சடங்கு தான் இது நற்குணையை உட்கொள்ளும் நாம் நம்மையே மற்றவர்களுக்காக கொடுக்க முன்வர வேண்டும் அதான் நற்குணை அறிவுறுத்தும் அருமையான பாடம் இறுதியாக அன்புக்குரியவர்களே 2வது வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நற்குணை ஒற்றுமையின் அருள் அடையாளமாக இருக்கிறது ஒற்றுமையின் அருள் அடையாளமாக அது இருக்கிறது என்று கூறி அப்பம் ஒன்றே கொரிந்தியருக்கு திருமுகம் முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே அப்பம் ஒன்றே நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் எனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கோதுமை மணிகள் பல அந்த பல மணிகள் அரைக்கப்பட்டு உருவாக்கப்படும் அப்பம் கிறிஸ்தனுடைய உடலாக இன்னும் சிறிது நேரத்திலே அது மாறப்போகிறது பல கோதுமை மணிகள் சேர்ந்தது ஒற்றுமையின் அருள் அடையாளமாகிய நற்குணை உட்கொள்ளும் நாம் நம் மத்தியிலே வேற்றுமை பகைமை வேற்றுமை இருக்கலாமா ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நற்குணை உட்கொள்ளும் நம் மத்தியிலே நம்மிடையே நாம் வாழும் சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்திலே வேற்றுமையினுடைய அடையாளமாக அது இருக்க முடியுமா வேற்றுமையை நாம் உருவாக்கலாமா என்று சிந்திப்போம் எனவே இந்த ஒற்றுமை என்பது முதலில் குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே அது அந்த ஒற்றுமை நிலவுகிறதா என்று சிந்திக்கத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இந்த ஒற்றுமை குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவள் மத்தியிலே இருக்கிறதா நீதிமன்றத்தில் வீட்டில் இருக்கிற கணவனை ஒரு வழக்கு தொடுக்கிறான் கேஸ் போடுறாரு என்னப்பா நீதிபதி கேட்குறாரு ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி சேரை தூக்கி என்னை அடிச்சிட்டான் எனவே நீதிபதி மனைவியிடம் கேட்குற ஏம்மா சேரால வீட்டுக்காரர் உன் கணவன் அடித்த மேசை கிடைக்கல அதனால தான் சேர் தான் கிடைச்சது சேர்னால தான் நான் நாற்காலியினாலே நான் என்னுடைய கணவரை அடித்து விட்டேன் அன்புக்குரியவர்களே வீட்டில் சண்டைக்கு சேரும் டேபிளும் ஆனால் உலகத்தில் சண்டை அணுகுண்டு அதெல்லாம் கூட இப்போ தேவையில்லை கொரோனா வந்துடுச்சு அதுவே அழிக்குது போரே தேவையில்லை போரே மிஞ்சிச்சு இந்த கொரோனா தொற்று நோய் போரையே மிஞ்சிச்சு எப்படியாக அழிவு ஒற்றுமை இல்லாமல் ஒரு நாட்டில் தொடங்கிய அந்த வியாதி உலகம் முழுவதும் பரவி எப்படிப்பட்ட விபரீதங்களை செய்து வருகிறது அன்புக்குரியவர்களே இன்னும் ஒற்றுமை உலகத்திலே ஒற்றுமை இல்லை நாடுகள் மத்தியிலே பொறாமை பொறுசெருப்பு எனவே தான் எனவே அன்புக்குரியவர்களே எழுந்தேற்றத்திற்கு பிறகு குருவான் என்று சொல்கிறார் இது நம்பிக்கையின் மறைப்பொருள் நற்குணை என்பது அன்புக்குரியவர்களே மறைப்பொருள் நமக்கு விடுக்கும் செய்ததுதான் பிறருக்கு கொடுப்பதால் நாம் பெற்றுக் கொள்கிறோம் பிறருக்காக நாம் சாகும் பொழுது நமக்கு கிடைப்பது நிலைவாழ்வு நித்திய ஜீவியம் அதைத்தான் அன்புக்குரியவர்களே மேக்ஸ் மில்லியன் கோல்ஃப் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவருடைய திருவிழாவை கொண்டாடுறோம் என்னன்னு தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அவர் ஜெயிலில்
சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு ஒரு சாப்ளின் குருவானவராக இருந்தார். அந்த கைதிக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவன் உழறான் சாமியாருடைய காலில், மாக்ஸிமிலன் கோல்ஃபே காலில் விழுந்து, ஐயா என்னை காப்பாற்று, என் பொண்டாட்டி காப்பாற்று, என் பிள்ளைங்களை காப்பாற்று, நான் சாவ போகிறேன். உடனே அவர் முன் வருகிறார், எப்பா உங்களுக்கு பதிலாக நான் சாவறேன். அதுதான் அன்புக்குரியவில்லை. அவர் இறந்து நிலை வாழ்வை பெற்று உடனே அவர் அச்சிஷ்டவர், மேக்ஸிமிலியன் கோல்ஃப். இப்படித்தான் நம்முடைய வாழ்வு. தியாகம் மற்றவர்களுக்காக, நற்குணை பலி என்பது அன்புக்குரியவர்களே அது பகிர்வு பலி, தியாக பலி. அதே நேரத்தில் அது நீங்காத அந்த நற்குணை பலி என்பது தியாகப்பலி, பகிர்வு பலி என்பதை நாம் உணர வேண்டும். எனவே சிந்திப்போம், இத்தகைய ஒரு எதிர்பார்ப்பை நாம் உட்கொள்ளும் தேவனக்குணை நமக்கு கொடுக்குமா என்று சிந்திப்போம். சற்று நேரம் கண்மூடி நம்முடைய குடும்பங்களிலே தேவனக்குணை உட்கொள்ளும் நாம் குடும்பங்களில் அந்த ஒற்றுமை இருக்கிறதா? வேற்றுமையின் பிளவின் அடையாளமாக நம்முடைய குடும்பங்கள் தேடுகின்ற நாம் சிந்திப்போம். எழுந்து நின்று இப்பொழுது நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். கிறிஸ்துவின் தூய்மைமிகு திரு உடல் திரு இரத்தத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அன்புக்குரியவர்களை, எவ்வாறு இயேசு தன் உடலையே பிட்டு துண்டு துண்டாக போட்டு நமக்கு கொடுத்தார், அவருடைய இரத்தத்தையே நமக்கு பானமாக கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அடிக்கடி உட்கொள்ளும் நாம் அந்த பகிர்வு வாழ்க்கையை, தியாகமிக்க வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கவும் நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஒற்றுமை நில வேண்டும் என்றும் ஜெபிப்போம். தாய் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருப்பால் துறவியர் அனைவரும் ஆண்டவரின் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து சிறந்த பணியை செய்யக்கூடிய ஆற்றலும் திடமும் சுகமும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பம் நன்றி ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறை மக்கள் அனைவரும், குறிப்பாக
எம் பங்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்தோடும் எல்லா வளங்களும் பெற்று மகிழ்வுடன் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பச்சிலேயோ களிம்போ அல்ல, தன் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்திய இரக்கத்தின் ஆண்டவரே, கொரோனா தொற்று நோய் இன்னும் பரவாமலும் பாதிக்கப்பட்டோர் சுகமடையவும் தனிமைப்படுத்தப்பட்டோர் குணமடையவும் மன உளைச்சலில் பயந்து வாடுவோர் திடம் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் உணவு நானே என்றவரே, எங்களை மன்னித்து நாங்கள் மீண்டும் உம்மை உட்கொள்ள ஆலயங்கள் திறக்கப்படவும் இயல்பு வாழ்வு திரும்பவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வல்லமை உள்ள தேவனே, வழியே இல்லாத போதும் புதுமை செய்பவரே, வாழ்வாதாரம் இழந்தோர் வழி காணவும் கல்வி பயிலும் மாணவ சமூகம் ஒரு தீர்வு காணவும் இந்த தொற்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் கூட சற்று நேரம் கண்மூடி மௌனமாக அதே நேரத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம்மை இறைஞ்சு மன்றாடும் எங்களுக்கு உமது பரிவிறக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மரப்பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம் அது தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று மாடும் எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவடியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து திருத்தூதர்களின் இறுதி இராவிருந்தின் பொழுது அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தருளினா நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை எமக்கு ஒப்பு கொடுத்தார் இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன் இதனால் ஒரே உலகில் வாழும் மனிதனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம் ஆகவே விண்ணகத்திலும் அன்னகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையிலே தாம் சிந்தவிருக்கு வந்த இரத்தத்தை குறிப்பிட்டுதான் அதனுடைய ஒத்திகையாக முன்னோடியாக கடைசி ராப்போசனத்தின் பொழுது இயேசு திராட்சை ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம் என்று சொல்லுகிறார் என நான் சொன்னது போல அந்த கல்வாரி பலியை புதுப்பிப்பது தான் இந்த நக்குரணை பலி எனவே இங்கு நடக்கும் இந்த மகத்தான சடங்கை நாம் பக்தியோடு இதில் பங்கேற்போம் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடு உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அடித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு கூடியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெடும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா எடுக்கும் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், மற்றும் இவ்வளவு உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து வரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற திருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களுடைய வித்தியங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அவர்களை மென்றாடுகின்றோம். உத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றோம் அது
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நான் உங்களுக்குள்ள இருக்கும் முது திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கு நினைக்குள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அரும் மருந்தாகவும் இவை இருப்பனவாக எனது தசை மெய்யான உணவு எனது இரத்தம் மெய்யான பானம் என் தசை தின்று என் இரத்தத்தை குடிப்போர் என்னில் நிலைத்திருப்பர் நானும் கூட அவனை நடத்திருப்பேன் என்று இன்று நமக்கு போதனை தந்த இறைமான் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஆன்ம பலம் பெற்று எல்லா விதமான தீய சக்திகளையும் நோய்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த உறுதி பெற வேண்டி இந்த திரு விருந்துக்கு நம்மை அழைக்கின்றார் அழைக்க பெறும் நாம் பேறு பெற்றோம் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் என்னுள்ளமே வா
சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். முக்கியமான நேரம் இது. அதன் பிறகு ஆசன ஜெபத்தை நாம் அன்றாடுவோம். எனது தசை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்டு செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மற்ற மாநிலங்களிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடைக்க பெற்றது. இந்த வாரம் கிடைக்கப்பெறும் என்று நினைத்தோம், ஆனால் கிடைக்கப்பெறவில்லை. கடவுளுடைய சித்தம், அவருடைய விருப்பம் எப்படியோ அப்படி தான் நடக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மனம் தளராமல் நன்மை வாங்க முடியலே என்ற அந்த இயக்கம் கொண்டிராமல் திருப்பலியிலே பக்தியோடு பங்கிடுங்கள். இந்த நிலைமை மாறும்படியாக ஜெபியுங்கள். நாள்தோறும் உங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். குறிப்பாக திருப்பலி நேரத்திலே உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். நீங்களும் அடியனுக்காக ஜெபித்து வாருங்கள். திங்கட்கிழமையிலிருந்து இன்னும் நிலைமை மோசமாக போகிறது. நீங்கள் வெளியே போக முடியாது, வெளியில் உள்ளவங்களும் வர முடியாது இந்த மாதம் முடிகிற வரைக்கும். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த நிலைமை மாறும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய விருப்பத்தின்படி அனைத்தும் நடக்கின்றன. அவ்வாறே அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஆசை நன்மை முழந்தால் படிட்டு நெஞ்சு மேலே கையை வச்சு முழந்தால் படிட்டு நன்மை வாங்க முடிய அந்த பாக்கி நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஞான விதமாக இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தொளி வர நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவன் தலைவன் ஜெபித்தது போலே நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை நீர் பாராமல் எங்கள் உள்ளங்களில் நீர் எழுந்தருளி வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உம்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை நீர் உருமாற்றும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்த துணை புரிய எழுந்தருளி வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப எழுந்தருளி வாரும். ஆமீன். நம் பாதுகாவலி
மேலாகனி ஆரோக்கிய தாயை நோக்கி ஆற்றல் மிக்க இந்த நாள் ஜபத்தை இப்பொழுது நாம் ஜபிப்போம். அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, தொண்டப்படுவோரின் துயர் துளைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம் திருத்தலத்தில் கூடியுள்ளோம். அது வல்லமெல்லாம் மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாடவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று திருக்கிற நீர் சக்தி மிக்கவளாக இருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத்துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும் தாயே, ஆமேன். சிறிது நேரம் மௌனமாக நம்பிக்கையோடு நம் பாதுகாவலியிடம் நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை முத பெயர் தூய்தன போற்ற பொருகை முத ஆட்சி வருகை முத திருவிழம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதை எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும், ஆமேன். அருளிலிருந்த மரியே வாழ்கே, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் நீருப்பாராக. தலைவணங்கி இன்றைய பெருவிழாவுடைய சிறப்பாசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் வியாதி வருத்தங்களையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இறக்கமுடன் படிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலை பெறுவே
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.